குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்ட எழுச்சி நிகழ்ச்சிக்கு காவல்துறை எத்தனை மணி வரை அனுமதி வழங்கியிருக்கிறது என்று இந்த மணிப்பொழுது வரை விடுதலை குமாரின் இடத்திலே சொல்லவில்லை. காவல்துறை அனுமதித்திருக்கிற நேரத்துக்கு உள்ளாக நாம் இந்த கூட்டத்தை முடிக்க இருக்கிறோம். அதிலே ஒரு நொடி கூட அதிகமாக எடுத்து கொள்ளாமல் காவல்துறைக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம். ஆனால் கூட்டம் முடிந்துவிடும். ஆனால் எத்தனை படைகளை நீ அனுப்பினாலும் உன்னுடைய குடியுரிமை சட்ட மசோதாவை ஏற்பதற்கு நாங்கள் ஒருவரும் தயாராக இல்லை என்கிற உறுதியை அரசின் செவிப்பறையில் கிழிகிற வகையிலே சொல்கிற கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணல் லியாக்கத் அலி பேசுகிறவர் இல்லை, அவர் பேச்சாளர் இல்லை, பெரிய பேசி பழக்கம் உள்ளவர் இல்லை, அவர் எங்கேயும் பேசி நாங்கள் பார்த்தது இல்லை. நான் ஒரு 17 இது 17வது கூட்டம், குடியுரிமை சட்ட மசோதாவை கண்டித்து நான் கலந்து கொள்கிற ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் கண்டன எழுச்சி நிகழ்ச்சியில் இது எனக்கு 17வது கூட்டம். நான் எந்த கூட்டத்திலையுமே கேட்டிடாத ஒரு புதிய செய்தி அவர் சொன்னார், எனக்கு வியப்பாக இருந்தது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே தெரியும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொந்த வேலைகளெல்லாம் விட்டுட்டு பெட்டிக்கடை, மளிகை கடை, நகைக்கடை, பல்வேறு தொழிலை விட்டுட்டு இங்கே மேடையில் இருக்கிற பல சான்றோர் பெருமக்கள் அவங்க சொந்த கடமைகளெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கோம். இந்தியா முழுக்க இந்த எதிர்ப்பாலே ஒரு மிகப்பெரிய பிரளயமாக உருவாகி கொண்டு ஒரு எழுச்சி, கிளர்ச்சி, புரட்சி இந்த நாட்டிலே எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு நடந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் மத்திய அரசு மட்டும் இல்லை, அது மாநில அரசு. இங்கே இருக்கிற ஒரு 11 பேர் போய் மாநிலங்களவையில் எதிர்த்து வாக்கு போட்டிருந்தா 125 ஆதரவான வாக்குகள் 114ஆகவும் அதை எதிர்த்து வாக்களித்த நம்முடைய உண்மையான தேசப்பட்டருடைய வாக்குகள் 116ஆகவும் ஆகி 2 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த மசோதா தோற்று போயிருக்கு, நிறைவேறியிருக்கிறார். நம்மளாம் அமைதியாக இருந்திருப்போம். தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் தவறாக வாக்களித்து இந்தியா பூரா கெடுதல் பண்ணிட்டாங்கன்னாரு. இவங்க தமிழ்நாட்டுக்கு மக்கள் தான் மட்டும்தான் கெடுதல் பண்ணாங்க, நாங்கள் ஊர் ஊராக பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் லியாக்கத் தான் இந்தியாவுக்கே கெடுதல் பண்ண மிகப்பெரிய வல்லுநர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னார். இங்கே 2 மிக முக்கியமான தோழர்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களின் பரிசுத்தமான போர்க்குணம், இதயத்தில் ஏந்தி இருக்கிற கொள்கையை முன்னெடுத்து வெல்லுவதற்காக சர்வபரி தியாகத்துக்கு தயாரான அவர்களுடைய அஞ்சா நெஞ்சம் என்னை என் சிந்தை உடல் அணு ஒவ்வொன்றையும் சேர்க்க வைத்தது. அவர்கள் கருத்துக்களிலே சில மாறுபாடுகள் வேறுபாடுகள் எனக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிற கடமையை அதிகமாக செய்திருப்பது மோடி போன்றவர்கள் தான் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி உண்டு. ஒருவர் இமயம் சரவணன், இன்னொருவர் பெரியார் சரவணன். 2 சரவணன்கள், ஒன்று இமயம், ஒன்று பெரியார். பெரியாரே இமயம்தான், பேர் இமயம். அவர் இமய சரவணன் கூட சொன்னார், இந்த நாட்டில் கம்பராமாயணத்தை கூட சேக்கிழார்னு எழுதினவெல்லாம் முதலமைச்சராக வந்துட்டாங்கன்னு சொன்னார். இமய சரவணனுக்கு சொல்லிக்கிறேன், அதில் என்ன உங்களுக்கு வருத்தம், சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி அடைங்க. சேக்கிழார் தான் கம்பராமாயணத்தை எழுதினார்னு சொன்ன வரைக்கும் சந்தோஷப்படுங்க. செல்லூர் ராஜ் தான் எழுதினார்னு சொல்லாமல் விட்டார். பெரியார் சரவணன் போன்றவர்கள் சொன்னாங்க, அப்துல் கனி சொன்னார், ட்விட்டரில் பலூன் விடுத மாவீரர்களை பற்றியெல்லாம். மன்னார்குடி பக்கத்தில் ஒரு பார்ப்பன பண்ணையார் இருந்தார், பருப்பு நெய் கலந்து சாப்பிட்ட கொழுப்பில் ஒரு முறை என்ன பண்ணார்னா, அவர் அஞ்சா நஞ்சின் பட்டுக்கோட்டை அழகிரியை பற்றி நீங்களாம் அறிவிங்கல்ல, தெரியுமில்ல உங்களுக்கு. ஒப்பற்ற தலைவர் கலைஞருக்கு அவருடைய வேகம், விசை, வீரம், போர்க்குணம், அஞ்சா நெஞ்சம் அனைத்துக்கும் முன்னோடியாக அரசியலே ஆசானாக இருந்தவர் அஞ்சா நஞ்சன் அழகிரி. தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு போர்படையினுடைய முதல் தளபதி அஞ்சா நஞ்சன் அழகிரி.
அவரை பற்றி எல்லாம் அஞ்சான் அஞ்சன் அஞ்சான் அஞ்சன் சொன்னோன்னா அந்த பார்ப்பன பண்ணையார் என்ன பண்ணார் பண்ணார் குடிக்காரு, அஞ்சான் அஞ்சன் அழகிரிய என்ன அஞ்சான் அஞ்சன் அவர் வெற்று தோட்டான்னு எங்களுக்கு தெரியாதான்னு பேசிவிட்டார். அடுத்த நாள் அங்கே இருக்கிற திராவிட கழக பகுத்தறிவாளர் கழகத்தோடலாம் சேர்ந்து அழகிரியை அஞ்சான் அஞ்சன் அழைச்சி பேச விட்டாங்க. அவர் 3 மணி நேரம் பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்களையும் சுயமரியாதை கருத்துக்களையும் இனமான தமிழ் உணர்வுகளையும் எடுத்து சொல்லிட்டு முடிக்க போனார். துண்டுச்சீட்டு வந்துக்கிட்டே இருக்கு, 100க்கும் மேற்பட்ட துண்டுச்சீட்டுகள். துண்டுச்சீட்டு பூரா என்னென்னா, ஏயா உன்னைய கூட்டம் பேச கூப்பிட்டது எதுக்கு, உன்னைய வெற்று தோட்டானு இங்கே ஒரு பார்ப்பன பண்ணையார் சொல்லிட்டாருன்னு பதில் சொல்லியாருன்னு கூப்பிட்டா, 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கு, இந்த பேச்சை தான் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோமேனு துண்டுச்சீட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அஞ்சானஞ்சன் அழகிரி முடிக்க போகிறார். இவ்வளவு செலவு பண்ணி என்னை அங்கேருந்து வரவழைச்சி இவ்வளவு பேர் பெருந்திரளாக வெள்ளமின கூட்டம் கூட்டி என்னை பேச சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் என்னை வெற்று தோட்டான்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவருக்கு பதில் சொல்லவா இந்த நேரத்தை நான் பயன்படுத்தணும். நாம் ஊர் முழுக்க போய் பெரியாருடைய தொலைநோக்கு சிந்தனைகளை சொல்கிறதான் லட்சியமாக கொண்டவன், அதான் பேசி முடிச்சிட்டேன். ஆனால் 160க்கும் மேற்பட்ட துண்டுச்சீட்டுகளும் ஒரே செய்தியாக இருக்கு. என்னையை வெற்று தோட்டான்னு சொல்ல வேணா, நான் திட்ட வேண்டியதை விட்டுட்டு என்னைய பல பேர் திட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. அதனால உங்களுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும்னா உன்னே ஒன்று சொல்றேன். என்னை வெற்று தோட்டா என்று சொன்ன அந்த பார்ப்பன பண்ணையாருக்கு 3 மனைவிகள் ஒரே பிள்ளை, எனக்கு 1 மனைவி 3 பிள்ளைகள். இதில் யாரு வெற்று தோட்டானு நீங்களே முடிவு பிடிக்கணும்னு உட்காந்தார். ஏண்டா பலூன் கதை பேசுகிற உனக்கு இந்த வரலாறு தெரியுமா? பலூன் பிரியாணி அத்திவரதர்னு ஒருத்தர் சொன்னாங்களே, 40 ஆண்டுகளாக தண்ணிக்குள்ளேருந்து வந்து 40 நாட்களாக பார்க்க வச்சு இந்த நாட்டில் நடைபெறுகிற மக்கள் விரோத செயல்களையெல்லாம் மக்களிடத்திலிருந்து மறக்கடிக்க செய்வதற்காக ஒரு உத்தியை கையாண்டு எத்தனை 100,000 பேர் போய் நம்மளால பார்த்தான், எத்தனை பேர் அந்த ஐயரை பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டான் வேக வேகமாக. ஒரு 5 நிமிடம் மட்டும் அந்த ஐயர் 5 புலன்களும் ஒடுங்கி பின்னா தெரியுமா உங்களுக்கு, வேக வேகமாக பிடிச்சி பாங்க போங்க போங்க அத்திவரதர் அடுத்தவங்களாம் பார்க்குறோம்ல போங்க போங்க தள்ளிக்கிட்டே இருந்த ஐயர் 5 நிமிடம் மட்டும் 5 புலன்களும் அடங்கி ஒடுங்கி அமைதியாக இருந்தான். நயன்தாரா போனவ மட்டும் எல்லாரையும் போங்கன்னு சொல்ல அவனுக்கு நினைப்பே வரல, அவன் நயன்தாராவை பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் தான் எழுதுனேன் வாட்ஸ்அப்பில், ஐயரும் நோக்கினார் அவளும் நோக்கினாள், ஐயரும் நோக்கினார் அவளும் நோக்கினாள், இதை வையமே நோக்கியது வாட்ஸ்அப்பில், அத்தி வரதரும் நோக்கினார் குளோஸ்அப்பில் எழுதுனேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாத இந்த படங்களை போட்டு அப்துல்லா அனுப்பிவிடுங்க, எங்கே இதே அப்துல்லா தம்பி அனுப்பிவிடுங்க எல்லாருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவை பார்த்துக்கிட்டு இருப்பார் ரசித்து, அப்படியே இது ஊடகம்லாம் போகுமே அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை, அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் நயன்தாராவை. நயன்தாராக்கு இந்த ஐயருக்கு பின்னால் அத்தி வரதர் இவனை பார்த்துக்கிட்டு இருப்பார் ஐயரை. இப்போ புதுசாக கிளம்பியிருக்காங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிரான சகோதரத்துவத்துக்கு மாறான வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற மகத்தான தத்துவத்திற்கு புறம்பாக புதைகுழி தோண்டுகிற இந்திய இறையாண்மைக்கே சவக்குழி தோண்டுகிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவை பிளவுபடுத்த பார்க்கிறீர்களா என்று கேட்டால், எச் ராஜா பேசுகிறான், எஸ் வி சேகர் பேசுகிறான், ஒய்ஜி மகேந்திரன் பேசுகிறான், இப்போ ஒருத்தன் இன்னைக்கு பார்க்குறேன் இந்த விசுனு ஒரு டைரக்டர் பழைய ஆள், அவன் கையில் வெம்பிளானோட வந்து பேடி கொடுக்குறாங்க, அவன் எங்கே படுத்துருக்கான் மருத்துவமனையில், அவருடைய பிரச்சார பீரங்கிகளை பார்த்தீங்களா, இயக்குனர் விசு, ஒய்ஜி மகேந்திர, எஸ் வி சேகர், எச் ராஜா, நண்பர்களே மிக அருமையாக இங்கே எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் அவர்கள் நம்மை ஆளும் பார்ப்பதற்காக நம்மிடத்திலே சூடு சுரணை மிச்சம் இருப்பதா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக நம் உடம்பிலே ஓடுகிற இரத்தத்திலே வெப்பம் மிச்சம் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாமெல்லாம் இப்படி ஒற்றுமையாக ஒன்று சேருவோமா என்பதை கருதி பார்ப்பதற்காகத்தான் அவர்கள் இந்த திட்டத்தை முன்னமே அரங்கேற்றுவதற்கு முன்னால்
சில பரிசோதனைகளை நிகழ்த்தினார்கள். அந்த பரிசோதனைகளிலே ஒன்றுதான் பெரியார் சிலையை உடைத்தது. அந்த பரிசோதனையில் ஒன்றுதான் அறிவுலக மாமேதை அரசியல் சட்டத்தின் ஞான தந்தை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் சிலையை கை வைத்தது. உடைச்சு பார்ப்போம், பெரியார் சிலையை உடைங்கன்னு இச்சராஜா நம்ம சொன்னால் எத்தனை தமிழை வெகுண்டெழுதான்னு பார்ப்போம். பெரியார் சிலையை தலையை கையை காலை உடைச்சி போட்டா எந்த நாட்டு மக்களுக்காக பெரியார் 8600 நாட்கள் 13,12,000 கிலோமீட்டர் பயணம் செய்து 21,400 மணி நேரம் பேசி அந்த பேச்சை ஓடவிட்டால், ஒளிப்பேழையில் தொடர்ந்து ஓடவிட்டால் 2 ஆண்டுகள் 5 மாதம் 11 மணி நேரம் ஓடு என்கிற உலக சாதனை செய்த அந்த தலைவன் யாருக்காக பேசினாரோ அந்த மக்கள் எவனாவது ரோசப்பட்டு வர்றானா வேகப்பட்டு வர்றானான்னு பார்ப்போம்னு சோதனை பண்ணான். நண்பர்களே, பெரியோர்களே, நான் மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன், பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று சொன்ன நாக்கை அறுத்திருந்தால், பெரியார் சிலையை, லெனின் சிலையை, அம்பேத்கர் சிலையை உடைக்க வேண்டும் என்று சொன்னவன் வீட்டை விட்டு வெளியே வீதிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையை அறப்போர் வழியாக கூட நாம் உருவாக்கியிருந்தால், இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்கக்கூடிய, இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலை உருவாகியிருக்காது. நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு, குமுறல், தங்கள் சொந்த வேலைகளெல்லாம் விட்டுவிட்டு இதே வேலையாக 30 நாட்களுக்கு மேலாக நாம் எல்லாம் அங்கங்கே ஒன்று திரண்டு கூட்டம் போட்டு நம் கொதிப்பை, ஆவேசத்தை, குமுறலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்கே அருமையண்ணன் ஆரோக்கியசாமி தூயவன் என்கிற பெயரிலே பொது உடைமை இயக்கத்தினுடைய முன்னோடியாக திகழ்ந்தவர், மிக நேரம் குறைவு என்பதால் மிக சுருக்கமாக செய்திக்கு வருகிறேன். நண்பர்களே, அவர் சொன்னார், காந்தியை நாதுராம் கோட்சே கொலை செய்த நேரத்தில் முகமது இஸ்மாயில் என்று அவன் தன்னுடைய உடம்பிலே பெயரை பொறித்து கொண்டு ஒரு மிகப்பெரிய தவறான திசை திருப்புதலை உருவாக்கி இந்திய நாட்டிலே இரத்தக்கலரை உருவாக்குகிற சூழ்ச்சியை, சதியை அன்றைக்கே திட்டமிட்டு செய்தார்கள் என்று. நண்பர்களே, பெரியோர்களே, ஓம்புந்தூரார் ஆட்சியின் போது ஒரு சின்ன இடஒதுக்கீடு 1% கல்வியிலே கொடுத்த காரணத்திற்காக இங்கு இருக்கிற பார்ப்பர்கள் எல்லோரும் ஓடிப்போய் காந்தியாரை பார்த்தார்கள். என்ன என்று கேட்டார் காந்தியார், இந்த இடஒதுக்கீடு சரியானதல்ல, உண்மையான அறிவாளிகளை புறந்தள்ளக்கூடியது என்றார்கள். காந்தி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணல, ஒரே பதில் தான் சொன்னார், கல்வி வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடுக்கானவங்களுடைய போராட்டமும் முனைப்பும் அங்கிருந்து இங்கு வருவதற்கான இந்த ஆர்வம் எதற்கு, உங்கள் வேலை என்ன, வேதம் ஓதுறது, மந்திரம் சொல்கிறது, கடவுளை கும்பிடுறது, உங்களுக்கு ஏன் இந்த வேலைன்னு கேட்டார். காந்தி இடத்திலே இந்த பதிலை எதிர்பார்க்காமல் வந்தார்கள். தந்தை பெரியார் இடத்திலே இந்த தகவல் போனது. தந்தை பெரியார் சொன்னார், இந்துக்களுக்கு ஆதரவாக காந்தி பேசுகிற வரையில்தான் அவர் மகாத்மாவாக ஏற்றுக்கொள்ளப்படுவார். எந்த இடத்தில் எந்த நேரத்தில் காந்தி மனசாட்சியோடு, இதய சுத்தியோடு, நேர்மை திறத்தோடு, தொலைநோக்கு சிந்தனையோடு இந்துக்களுடைய கொடிய மனதை புரிந்து கொண்டு தன் கருத்தை சுதந்திரமாக சொல்கிறாரோ அன்றைக்கு இந்த காந்தியார் தான் முதல் எதிரி என்று இந்துக்கள் முடிவெடுப்பார்கள் என்று பெரியார் எழுதி கொண்டே இருந்தார். இந்த செய்தி வந்தது பெரியாருக்கு. காந்தியாரிடத்திலே போனார்களாம், இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசினார்களாம், நீங்கள் தான் வேதம் ஓதுகின்றவர்களாயிற்றே, பிரம்மனுடைய தலையிலே பிறந்தவன் பார்ப்பனன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே பிறந்தவன் வைசியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன் என்று சொல்லக்கூடியவர்களாயிற்றே, வேதத்தோடு நின்று கொள்ளுங்கள்,
ஏன் கல்வி வேலை வாய்ப்புக்குள்ள போறீங்கன்னு கேட்டாரு. காந்தி பெரியார் சொன்னோன்னு பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே? அவ்வளவுதான், இனி காந்தியினுடைய ஆயுள் கம்மின்னார் பெரியார். சொல்லி மூன்றே நாட்கள் தான் கொண்டுட்டான். கொன்றவன் யார்? நாதுராம் கோட்சே. உடம்பில் என்ன பெயர் எழுதி கொண்டு கொன்றான்? முகமது இஸ்மாயில் என்று. நோக்கம் என்ன? காந்தியையும் கொல்ல வேண்டும், இஸ்லாமிய பெருமக்களை மிகப்பெரிய கொலை பாதகர்களாக காட்ட வேண்டும் என்கிற வஞ்சகம் நிறைந்த நெஞ்சம் நிறை நெஞ்சத்திலே முளைத்த விஷமத்தனமான நோக்கம். அப்படியே இங்கே வாங்க. இப்போ 2 மாதங்களுக்கு முன்னால் வடநாட்டிலே 2 மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்தது. பாகிஸ்தான் எல்லையிலே ஒரு விமானம் பறக்கிறது, இந்திய நாட்டு விமானம். அந்த விமானத்திலே 750 பேர் பொதுமக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. எவ்வளோ பேர்? 750 பொதுமக்கள் உட்கார்ந்துருக்காங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், பொதுமக்கள் விமானம் அது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா நண்பர்களே? அந்த விமானத்தினுடைய புறப்பகுதியில் பொதுமக்கள் விமானத்துக்குரிய கோடு முத்திரை இருக்கும்ல, அது இல்லை. வேற என்ன இருந்தது? இது இராணுவ விமானம் என்கிற முத்திரை இருந்தது. நோக்கம் என்ன? பாகிஸ்தான் எல்லையில் அனுமதி இல்லாமல் நுழைகிற இந்திய நாட்டினுடைய இராணுவ விமானம் பறக்கிறது என்று சொன்னால் அடுத்த நொடி பொழுது என்ன செய்வார்கள்? என்ன செய்ய வேண்டும்? சுட்டு பொசுக்கி தள்ள வேண்டும். சுட்டிருந்தால், பொசுக்கி தள்ளி இருந்தால் அதிலே கருகி பிணங்களாக அந்த விமானத்திலிருந்து விழுந்தவர்கள் 750 பொதுமக்கள். யாருக்காவது தெரியுமா அது போர் விமான முத்திரையோடு போனது என்று, இராணுவ விமான முத்திரையோடு போனது என்று? என்ன எழுதியிருப்பான்? என்ன பேசியிருப்பான்? இந்தியாவிலிருந்து போன பொதுமக்களை, பொதுமக்கள் விமானத்தை மனித மிருகங்களாக இருக்கிற பாகிஸ்தான்காரர்கள் கொன்று போட்டார்கள் என்று இந்த கொடிய மிருகங்கள் கதை கட்டி இருக்குமா இருக்காதா? அப்படியானால் பொதுமக்கள் விமானம் என்று முத்திரையிடப்பட வேண்டிய விமானத்திலே இராணுவ விமான கோடு போட்டு அனுப்பிய நீங்கள் இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதான் மூலமாக என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? இந்தியாவை பிளவுபடுத்த நினைக்கிறீர்கள், இந்தியாவை துண்டாட நினைக்கிறீர்கள். இங்கே எல்லோரும் சொன்னார்கள், இது இஸ்லாமியர்களுக்கான போராட்டம் அல்ல, இஸ்லாமியர்களுக்கான போராட்டம் அல்ல, ஈழத்தமிழர்களுக்கான போராட்டம் அல்ல என்று. இன்னும் சொன்னால், சரியாக சொல்ல வேண்டுமையானால், இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், எழுச்சி மயமான நம்முடைய கொந்தளிப்பு குரல் எல்லாம் இந்திய அரசியல் சாசனத்தை காப்பாற்றுகிற போராட்டம், இந்திய அரசியல் சாசனத்தை அழுக்கு செய்கிற, இழுக்குப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து நடத்துகிற போராட்டம். நம்முடைய இமாம் என்னுடைய மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர். அவர் சொன்னார், அவருக்கு முன்னால் உரையாற்றிய நண்பர்களுடைய உரையை வழிமொழிந்து சொன்னார், நாங்கள் மரபணு சோதனைக்கு தயார் என்று. மன்னிக்க வேண்டும் இமாம் அவர்களே, உங்களுக்கு மரபணு சோதனை என்று சொன்னால் பிறகு எல்லோருக்கும் செய்ய வேண்டும். 130 கோடி மக்களுக்கு மரபணு சோதனை செய்வது எளிமையா? 2 பேருக்கு மட்டும் செய்வது எளிமையா? மரபணு சோதனைக்கு உட்படுத்த வேண்டியவர் மோடியும் அமித்ஷாவும் தானே தவிர நாம் ஏன் அந்த சோதனைக்கு ஆளாக வேண்டும்? இவன் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வருவான், நம்ம போய் ரத்தத்தை கொடுத்துருக்கணுமா? நம்முடைய ரத்தம் அவ்வளவு மலிவானதா? பொறுத்தவன் பொங்கும் போதும், புயல் மழை சீரும் போதும், பறித்தவன் ஆதிக்கத்தை பசித்தவன் எதிர்க்கும் போதும், சரித்திரம் திரும்பும் போதும், சமுத்திரம் குமுறும் போதும், மறித்தவன் நின்றதில்லை, மறுத்தவன் வென்றதில்லை. நான் கடந்து கொண்ட 16 கூட்டங்களிலும் பார்த்தேன், இதே இடத்தில் அதன் எம்எல் போன்றவர்கள் நடத்திய வரலாறு காணாத எழுச்சி மிகுந்த கூட்டம் இங்கே தொடங்கி அண்ணா சிலை தாண்டி கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. இடம் போதலை, கார்கள் வாகனங்கள் போக முடியலை. நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எந்த பெரிய அரசியல் கட்சிக்கு இவ்வளவு கூட்டம் இது வரைக்கும் வந்தது என்று சொல்கிற அளவுக்கு அனைத்து கட்சி தோழர்களும், அனைத்து இனம் சார்ந்தவர்களும், மதம் சார்ந்தவர்களும், கல்வியாளர்களும், வியாபார தோழர்களும், வணிக பெருமக்களும்,
சான்றோர்களும் ஆண்டோர்களும் மாணவர்களும் பெரியவர்களும் முதியவர்களும் இளையவர்களும் தாய்மார்களும் பொங்கி ததும்பி அப்படியே திரண்டு நின்ற காட்சியை பார்த்தோம். எல்லார் கையிலையும் என்ன இருந்துச்சு? திமுக கொடி இருந்துச்சா? அதிமுக கொடி இருந்துச்சா? அது எங்கேயுமே இருக்காது, இருக்கக்கூடாது. காங்கிரஸ் கொடி இருந்துச்சா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடி இருந்ததா? பொதுவுடைமை கட்சி கூடி இருந்தது? என்ன கொடி இருந்துச்சு? அசோக சக்கரம் பொறித்த தேசிய கொடி பட்டொளி வீசி பறந்ததே அனைவர் கைகளிலும். நம்மை விட இந்த தேசத்துக்கு விசுவாசமான பற்றாளர் யார்? இந்த கேள்வியோடு என் கவிதையை சொல்ல விரும்புகிறேன். தீபத்தை ஏற்றாமல் தீ மூட்டி பார்க்கிறார், தீபத்தை ஏற்றாமல் தீ மூட்டி பார்க்கிறார், தீமைகள் வளர்த்து விட்டார், தேசிய கீதத்தின் ஓசையில் நாம் அழும் தேம்பலை மறைத்து விட்டார். தீபத்தை ஏற்றாமல் தீ மூட்டி பார்க்கிறார், தீமைகள் வளர்த்து விட்டார், தேசிய கீதத்தின் ஓசையில் நாம் அழும் தேம்பலை மறைத்து விட்டார். ஆபத்தை உணருவோம், அடுத்ததை எண்ணுவோம், அனைவரும் இணைந்து நிற்போம். ஆபத்தை உணருவோம், அடுத்ததை எண்ணுவோம், அனைவரும் இணைந்து நிற்போம். அடக்குமுறை வன்முறை எதுவரை, அதுவரை அமைதியை கடைபிடிப்போம். ஆபத்தை உணருவோம், அடுத்ததை எண்ணுவோம், அனைவரும் இணைந்து நிற்போம். அடக்குமுறை வன்முறை எதுவரை, அதுவரை அமைதியை கடைபிடிப்போம். கோபத்தை ஆவேச கொதிப்பினை எரிமலை குமுறலை பொத்தி வைப்போம். கோபத்தை ஆவேச குமுறலை எரிமலை குமுறலை பொத்தி வைப்போம். கோபத்தை ஆவேச கொதிப்பினை எரிமலை குமுறலை பொத்தி வைப்போம். கோட்சேக்களுக்குத்தான் மதிப்பென்றால் நாமும் நம் கொள்கையை ஒத்தி வைப்போம். வணக்கம்.